திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தல யாத்திரையில் அவர் காவிரி நாட்டுக்கு சென்று இங்கே திருநள்ளாறு என்னும் தலத்திற்கு வருகின்றார். அந்த தலத்திலே இருந்து திருநள்ளாற்று பெருமானையும் ஆலவாய் சொக்கலிங்க பெருமானையும் இணைத்து பாடுகின்றார் ஒரு பதிகம். அந்த பதிகம் பாடக மெல்லடி பாவையோடுமென்று முதல் இரண்டு வரிகள் நள்ளாற்று பெருமானையும் அடுத்த இரண்டு வரிகள் மதுரை அம்பதியினுடைய சிறப்பையும் சொக்கலிங்க பெருமானுடைய அருட்திறத்தையும் போற்றி பாடுகின்றார் ஞானசம்பந்தர். இப்படி இரு தலங்களை இணைத்து பாடிய முதல் அருளாளர் நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகையார் தான். அற்புதமான இந்த திருத்தலத்திலே திருநள்ளாற்றிலே சுவாமி பெயர் நள்ளாற்றீஸ்வரர், அம்மை போகமார்த்த புன்முளையாள் என்று சொல்லக்கூடியவள். திருச்சிற்றம்பலம் படகமெல்லடி பாவையோடும் படகமெல்லடி பாவையோடும் படுபின காடிடம் பற்றி நின்று நாடகமாடும் நள்ளாருடைய நம் பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரோடும் தொழுதே திவாழ்த்த ஆடகமாட நெருங்கு கூடல் அலவாயின்கள் அமர்ந்தவரே அலவாயின் கண் அமர்ந்தவரே புவினில் வாசம் புனலில் பொற்பு புதுவிரை சாந்தினின் நாற்றத்தோடு நவினில் பாடல் நள்ளாருடைய நம்பெருமானிது என்கொள் சொல்லாய் தேவர்கள் தானவர் சித்தர் விச்சாதரர்கணத்தோடும் சிறந்து பொங்கி ஆவினில்லை துகந்து ஆட்டும் கூடல் அலவாயின்கள் அமர்ந்தவாரே கோவனாடையும் நீர் பூச்சும் கொடுமழு ஏந்தளும் செஞ்சடையும் நவன பாட்டு நள்ளாருடைய நம்பெருமானிது என்கொள் சொல்லாய் புவனமேனி இளைய மாதர் பொன்னும் மணியும் கொழித்தெடுத்து அவன வீதியில் ஆடும் கூடல் அலவாயின்கள் அமர்ந்தவாரே அலவாயின் கண் அமர்ந்தவாரே அன்புடையானை அரணை கூடல் ஆலவாய்மேவியது என் கொள்கின்று நண்புனை நாதனை நள்ளாற்றானை நயம் பெற போற்றி நலங்குலாவும் பொன்புடை சூழ்தரு மாடக்காழி பூசுரஞான சம்பந்தன் சொன்ன இன்புடை பாடல்கள் பத்துவல்லார் இமயவர் ஏத்த இருப்பர்தாமே இமயவர் ஏத்த இருப்பர்தாமே திருச்சிற்றம்பலம்.